கார்த்திகை நடிப்புல உருவாக்கியிருக்க சீமராஜா திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழா சீமராஜா இசை திருவிழான்ற பெயர்ல மதுரையில நடந்துச்சு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கின பொன்ராம் தான் மீண்டும் சிவகார்த்திகேயனோட சீமராஜா படத்துல கைகோக்குறாரு. இந்த படத்துல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தாவும், வில்லி கேரக்டர்ல சிம்ரனும், நகைச்சுவை கதாபாத்திரத்துல சூரி யோகிபாபுவும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு டி இமான் இசையமைச்சிருக்க நிலையில சமீபத்துல வெளியான வரே வரே சீமராஜா பாடல் பட்டி தொட்டி முழுக்க பட்டைய கலப்புச்சுனே சொல்லலாம். இந்த நிலையில இந்த படத்துடைய இசை வெளியீடு கிராமத்தில் நடைபெறும் திருவிழா போல செட்டமைச்சு மதுரையில நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் திவாகர் பாடல் பாடினாரு. இதெல்லாம் விட ஹைலைட் என்னன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் நடனமாடி ரசிகர்களை வியக்க வச்சுட்டாருங்க. இந்த இசை திருவிழா பல்வேறு நிகழ்ச்சிகளோட கலக்கட்டி எல்லாரையும் உற்சாகப்படுத்திருச்சு. இசை வெளியீடே தாறுமாறா இருந்துச்சுன்னா பட ரிலீஸ் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்தா பார்ப்போம்.